ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கட்டிடம் சேனல். நான் வினோத்குமார். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வீடு கிழக்கு முகத்த சைட்ல 25x45 அடி கணக்குல ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியால 1000 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரு 2BHK செமி ஃபர்னிஷ்ட் இன்டீரியர் ஹவுஸ்ங்க. இந்த வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டோட பிளான் அண்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ் தாங்க. நமக்கு இந்த ரெண்டே முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியாவை அழகாக யூஸ் பண்ணி வீட்டு சுற்றி நடக்கிறதுக்காக நடைபாதை, ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங், லிவிங் ஹால் வித் டைனிங், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிட்ஸ் பெட்ரூம், அவுட்டர் டாய்லெட்னு ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் லிஸ்ட் செஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காம தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் எலிவேஷன் நமக்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங்கில் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு ஸ்டெப் டிசைன், பார்டர் சைடில் பார்க்குற பார்டர் ஒர்க்ஸ், ஸ்பாட் லைட்ஸ், ஆர்ட் ஒர்க் ரொம்ப சூப்பரான எலிவேஷனை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு டார்க் லைட் கலர் தீமில் மெட்டல் ஆர்ட் ஃபேப்ரிகேஷன் மூலிமா, லேசர் கட் மூலிமா ஒரு மெட்டல் ஆர்ட் செட் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காகவே நமக்கு பெரிய சைஸில் ஒரு மெட்டல் கேட் பிளாக் கலர் பெயிண்டிங் மூலிமா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் கிட்டது உள்ள என்ட்ரானா கார் பார்க்கிங், சைஸ் 11x15. இங்கே ஃப்ளோர்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸ், வாலுக்கு ரொம்பவும் அட்ராக்டிவான மேட் ஃபினிஷ்ட் வால் டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து நமக்கு வீட்டு சுற்றி நடக்கிறதுக்காக ரொம்பவே ஸ்பேசியஸான பார்க்கேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேயே நமக்கு போர்வெல் அண்ட் வாட்டர் சம்க்கான ப்ரொவிஷன்ஸும் நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து லெஃப்ட் சைட் நமக்கு பாத்வே ஒரு ப்ரொவைட் பண்ணி ஸ்டேர்கேஸு கீழே வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூமை பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்குறது அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 3x5. இங்கேயும் ஃப்ளோருக்கு வெட்டி பெட்டல்ஸ், அது போக வால்க்கு வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இந்தியன் க்ளோசெட் பாத்ரூமாக நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் நமக்கு பிவிசி டோர்ஸாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் கிழக்கு கோத்த மாதிரி ஃப்ளோர் டோர்ஸு பெயிண்ட் ப்ரொவைட் பண்ணி, அதுக்கு மேலே சிங்கிள் டோர் டைப்பாக டீ குட்டில் ரொம்பவும் அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன் பெயிண்டிங்கில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குங்க. மெயின் டோர்லேருந்து உள்ள என்ட்ரான லிவிங் ஹால் கம் டைனிங், சைஸ் 11x20. இங்கே ஃப்ளோருக்கு ரொம்பவும் அட்ராக்டிவான கிளாஸ் பண்ணி செராமிக் டைல்ஸ், அது போக பார்டர்ஸ்க்கு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ரூஃபில் நமக்கு ஸ்பாட் லைட்டிங், அது போக பார்டர்ஸ் ஹைலைட் பண்ண மாதிரி பார்டர் ஒர்க்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு பெரிய சைஸ் விண்டோஸ், ஃப்ரெண்ட் டைப் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹால் அமைஞ்சிருக்க வால் மவுண்டட் டிவி கேபினெட். இங்கே நமக்கு உட்டன் கலர்லேயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேஸ் கேபினட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி கூடயே நமக்கு பூஜை ரூமுக்கான கேபினெட்டை ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேஸ் கேபினட்டோட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயமே நமக்கு ஹாலுலேயே நமக்கு டைனிங் ஏரியாவான ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ளோருக்கும் நமக்கு ஹால் கூடயே கம்பைன் பண்ணி ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாவோட ஸ்பேஸில் நமக்கு வாஷ்பேஷனுக்கான செட்டப் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து லெஃப்ட் சைட் சின்னதாக ஒரு ஓப்பனிங் கொடுத்து அங்கேருந்து கிச்சன் ஸ்பேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சிபிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் ஸ்பேஸ், சைஸ் 10x8. இங்கேயும் ஃப்ளோருக்கு நமக்கு ரொம்பவும் அட்ராக்டிவான ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வால் ஃபுல்லாமே வால் டைல்ஸ், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட், லாஃப்ட் கபோர்ட், வால் கேபினெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி, இங்கே எல் ஷேப் கிரானைட் ஸ்லாப், அதுக்கு சில்வர் சிங்க், வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஒரு விண்டோ, அதுவும் நமக்கு ஃப்ரெண்ட் ஸ்டைப் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் அடிஷ்னல் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக நமக்கு லாஃப்ட் கபோர்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாலேருந்து நமக்கு அவுட் சைட் போகிறதுக்காக ஒரு மெட்டல் டோர் ஃபிட் பண்ணி, அங்கிருந்து நமக்கு அவுட்டர் டாய்லெட் பாத்ரூம், அது போக வீடு சுற்றி நடக்கிறதுக்காக பாத்வேஸ் ஆக்சஸ் பண்ணுறதுமான ஆக்சஸ்பிலிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக நமக்கு மெட்டல் டோர்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைட் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், சைஸ் 10x16 மாஸ்டர் பெட்ரூம்ங்க. இங்கேயும் நமக்கு ஃப்ளோருக்கு ரொம்பவும் அட்ராக்டிவான லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு ஃப்ரெண்ட் டைப் விண்டோஸ், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட், லாப் கபோர்ட், அடிஷ்னலாக ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. Thank you.
இப்போ நம்ம என்ட்ரா வருது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம். சைஸ் 4x5x5. இங்கேயும் நமக்கு ஃப்ளோருக்கு வெட்டிஃபைல் டைல்ஸ் லே பண்ணி, வாலுக்கு வால் ஃபுல்லாமே நமக்கு மேட் ஃபினிஷ் வால் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பாத்ரூம் தேவையான எல்லா சானிடரி வேஸுமே நமக்கு பிராண்டட் சானிடரி வேஸாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரா வருது இந்த வீடியோட செகண்ட் பெட்ரூம். சைஸ் 10x10. இங்கேயும் நமக்கு ஃப்ளோருக்கு கிளாஸ் ஃபினிஷ் லேம்ப் டைல்ஸ் டபுள் கலர் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ஒரு பெரிய சைஸில் பிரெஞ்ச் விண்டோஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கபோர்ட், லேப் கபோர்ட், அடிஷ்னலாக நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரா வருது இந்த ரூமோட அட்டாச் பாத்ரூம். சைஸ் 4x5x5. இங்கேயும் நமக்கு ஃப்ளோருக்கு வெட்டிஃபைட் டைல்ஸ், வாலுக்கு ரொம்பவும் அட்ராக்டிவான மேட் ஃபினிஷ் வால் டைல்ஸ், அது போக பிராண்டட் சானிடைசர்ஸ் எல்லாமே நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் க்ளோசட் பாத்ரூமாக நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ரொம்பவும் ஹைலைட்டான விஷயமே இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் தாங்க. ரொம்பவுமே சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்லேருந்து மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டார்கேஸ் இங்கே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டெப்ஸ் டைல்ஸ்லையும் ஹேண்டில்ஸ் எஸ்எஸ் மெட்டலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஓப்பன் டெரஸில் நமக்கு பில்டிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பில்லர்ஸ், அது போக போர்வெலுக்கான ஒரு வாட்டர் டேங்க் 1000 லிட்டர்ஸ்லையும், ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ்க்காக 750 லிட்டர்ஸில் ஒரு வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கீழத்தம் ஐடி பார்க்லேருந்து ஜெக்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ்லையும், அது போக சரவணம்பட்டிலேருந்து நமக்கு 7 கிலோமீட்டர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் 52 லேக்ஸ். இந்த வீட்டுக்கு 10K எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல ரிவ்யூ பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் தமிழ் கட்டிடம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க.